வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடந்த இளம் பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்ணின் மரணத்தில் நீடித்து வந்த மர்மம் விலகியிருக்கிறது. கள்ளக்காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் காதலனே அவரை கொலை செய்தது அம்பலமாயிருக்கிறது. என்ன நடந்தது? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தனியாக மகனுடன் வசித்து வந்தார் லோகேஸ்வரி. கடந்த ஞாயிறன்று இரவு அவரும் அவரது மகனும் கழுத்தறுபட்ட நிலையில் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டனர். என்ன நடந்தது? கரூரை சேர்ந்த ராஜேஷ்குமார் கோத்தகிரியை சேர்ந்த லோகேஸ்வரியை 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்தார். ராஜேஷ் லோகேஸ்வரி தம்பதிக்கு கார்த்திகேயன் என்ற 3.5 வயது மகன் உள்ளார். திருமணத்திற்கு பிறகு ராஜேஷ்குமார் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வருகிறார். அதனால் லோகேஸ்வரியும் மகன் கார்த்திகேயனும் கோத்தகிரி ரோஸ் காட்டேஜ் பகுதியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்தனர். இருவரையும் லோகேஸ்வரியின் பெற்றோர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நேரில் வந்து பார்த்து செல்வது வழக்கம். அப்படி கடந்த ஞாயிறன்று லோகேஸ்வரியை பார்க்க அவரது பெற்றோர்கள் வந்துள்ளனர். அப்போது வீட்டின் முன்புற கதவு பூட்டப்பட்டு இருப்பதை கண்ட அவர்கள் சந்தேகமடைந்து பின்புறம் சென்று பார்த்துள்ளனர். பின்புறமும் கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதன் அடிப்பகுதி வழியாக இரத்தம் கசிந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த லோகேஸ்வரியின் பெற்றோர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். லோகேஸ்வரியின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த போலீசார் அதில் ஒரு எண் மட்டும் கடைசி 2 நாட்களில் அதிக அளவு பதிவானது தெரிய வந்தது. அதையடுத்து அந்த எண்ணின் உரிமையாளரை தேடிய போது ஈரோட்டில் கௌரி சங்கர் என்ற 27 வயது இளைஞர் சிக்கினார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. தனித்து வாழ்ந்த லோகேஸ்வரிக்கு சில இளைஞர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஈரோட்டைச் சேர்ந்த கௌரி சங்கரும் அவர்களில் ஒருவர். சமீப நாட்களாக கௌரி சங்கரிடம் செல்போனில் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் லோகேஸ்வரி. சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் கௌரி சங்கரிடம் லோகேஸ்வரி பேசியுள்ளார். அதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு கௌரி சங்கர் லோகேஸ்வரியின் வீட்டிற்கு வந்துள்ளார். ஏன் என்னோடு முன்பு போல் பேச மாட்டேன் என்கிறாய் என அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் முடிவில் ஆத்திரமடைந்த கௌரி சங்கர் லோகேஸ்வரி மற்றும் அவரது மகன் கார்த்திகேயன் ஆகியோரின் கழுத்தை அறுத்துள்ளார். அதையடுத்து லோகேஸ்வரியின் நகைகளை கொள்ளையடித்து தப்பித்து ஓடியுள்ளார். லோகேஸ்வரியிடம் கொள்ளையடித்த நகைகளை ஈரோடு திருப்பூரில் உள்ள கடைகளில் அடகு வைத்துள்ளார் கௌரி சங்கர். நகைகளை மீட்ட போலீசார் கௌரி சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். லோகேஸ்வரி தன்னை புறக்கணித்ததால் அவரை கொன்றதாக போலீசாரிடம் கௌரி சங்கர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதற்கிடையே கோவையில் சிகிச்சை பெற்று வரும் லோகேஸ்வரியின் மகன் கார்த்திகேயன் உடல்நிலை தேறி வருகிறது. கள்ளக்காதலால் நடந்த இந்த கொலை சம்பவம் கோத்தகிரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.